ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த மியூசிக் டைரக்டரோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஏஎஸ் திலீப் குமார், அனிருத் ரவிச்சந்தர், நிக் நேம் அல்லாரா ரஹ்மான், இசை புயல் அண்ட் மர்சன்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு கொப்பிட்றாங்க. இவர் அனிருத் அண்ட் ராக் ஸ்டார் அப்படின்னு கொப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவர் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கராக இருக்காங்க. அனிருத் மியூசிக் டைரக்டர், கம்போசர் அண்ட் சிங்கராக இருக்கார். ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ரோஜா அப்படிங்கிற ஃபிலிமில் மியூசிக் பண்ணி ஃபேமஸ். இவரும் 3 ஃபிலிமில் பண்ணி ஃபேமஸ். ரெண்டு பேருக்குமே உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே செம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் 6 January 1967 அனிருத் 16 October 1990 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு ஏஆர் ரஹ்மானுக்கு 55, அனிருத்துக்கு 32 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பேருத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் 165 சென்டிமீட்டர் இருக்காரு, அனிருத் 175 சென்டிமீட்டர் இருக்காரு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவர் 74 kg, அனிருத் 62 kg இருக்காரு. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு பிளாக் கலர்லையும் இவருக்கும் பிளாக் கலரில் தாங்க இருக்குது. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு ப்ரௌன் கலர்லையும் இவருக்கும் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஏஆர் ரஹ்மான் அண்ட் அனிருத்துடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. அம்மா நேம், ஏஆர் ரஹ்மானுடைய அம்மா நேம் கரீமா பேகம், அனிருத்துடைய அம்மா நேம் லக்ஷ்மி, ஏஆர் ரஹ்மானுடைய அப்பா நேம் ஆர்கே சேகர், அனிருத்துடைய அப்பா நேம் ரவி ராகவேந்திரா. நெக்ஸ்ட் மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு மேரேஜ் ஆயிருச்சுங்க. அவருடைய ஒய்ஃப் நேம் சைரா பானு. நம்ம அனிருத்துக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, பட் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஜோனிதா காந்தி இவங்களெல்லாம் லவ் பண்ணுறதா சொல்லிட்டு ரூமர் போயிட்டுருக்குங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் ரேஆர் ரஹ்மானுக்கு கத்திஜா ரஹிமா அண்ட் அமீன் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பத்மசாஸ்தா பால் பவன் சென்னையில் படிச்சிருக்காங்க. நம்ம அனிருத்தும் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யூகேயில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மியூசிக் படிச்சிருக்காரு. நம்ம அனிருத் லயலா காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காரு. எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் டிகிரி ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அனிருத் பிகாம் சவுண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 1992 ரோஜா, அண்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 3 தான் 2011. ரெண்டு ஃபிலிமே அவார்ட் வாங்கிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக ரெண்டு பேர்த்துக்குமே அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு பிடிச்சது எல்லா ஹீரோஸுமே பிடிக்குங்க. எல்லாத்துக்கூடையும் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்படுவார். அண்ட் ஹீரோஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணால் ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க. அனிருத்துக்கு பிடிச்சது ரஜினிகாந்த் அண்ட் தனுஷ். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்பவும் பிடிச்சது ஸ்ரீதேவி. நம்ம அனிருத்துக்கு பிடிச்சது சுஷ்மிதா சென். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் மும்பை அண்ட் லண்டன். அனிருத்துக்கு பிடிச்ச இடம் சுவிட்சர்லாண்ட். ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவும் பிடிச்சது பாலக் பன்னீர் அண்ட் ரசம் ரைஸ். நம்ம அனிருத்துக்கு பிடிச்சது பிரியாணி அண்ட் பீஸா. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய சினிமா அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் அவர் கீபோர்டில் ப்ளே பண்ணுறது தான் அவருடைய ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட். அனிருத்துக்கு ரீடிங், மியூசிக், ட்ராவலிங் அண்ட் சிங்கிங். டோட்டல் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் 150 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணியிருக்கார். அண்ட் ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் 35 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் மோர் தென் 50 மியூசிக் ஆல்பம் பண்ணியிருக்காரு. சேலரின்னு பார்த்திங்கன்னா இவர் 3-40 crore வரைக்கும் வாங்குறாரு. நம்ம அனிருத் 5 lakhs 15 crore வரைக்கும் வாங்குறாரு. அசட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கிட்ட 495 crores, அனிருத் கிட்ட 295 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.